நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டுடன் ஒப்பிட முடியாது பாலஸ்தீனத்திற்கு முழு இழப்பீடு வழங்க வேண்டும் இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் மலேசியா வலியுறுத்தி கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மாசிமக திருவிழா ரத ஊர்வலம் ஜெய்னின் கொலையாளி பற்றிய தகவல் கொடுத்தால் வெகுமதி வழக்கை தீர்க்க உதவும் போலீஸ் ஐரோப்பா ஏசி மிலான் முன்னேற்றம் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் ரிங்கிட்டின் மதிப்பு குறைந்தாலும் நாட்டின் தற்போதைய நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நிலவரத்துடன் இன்று நாட்டின் பொருளாதார நிலையை ஒப்பிட முடியாது என்று பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் கூறினார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் ரிங்கிட் வீழ்ச்சி கண்டது அப்போது கூடுதலாக நாட்டில் அந்நிக முதலீடு இல்லாத நிலையில் பணவீக்கம் வேலையின்மை ஆகியவை அதிகமாக இருந்தது ஆனால் இப்போதைய நிலை வேறுபட்டது நாம் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் மலேசிய வரலாற்றில் மிகப்பெரிய முதலீட்டை பெற்றுள்ளது பணவீக்கம் தொடர்ந்து குறைகிறது வேலையின்மை விகிதமும் குறைகிறது உண்மையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அண்டை நாடுகளைப் போலவே மீட்சித்தன்மையைக் கொண்டுள்ளது ரிங்கிட் வீழ்ச்சியை ஒப்புக்கொள்வது கவலைக்குரியது என்றாலும் இது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை எந்த வகையிலும் பாதிக்காது கோலாலம்பூரில் மினாரா எக்ஸ்சேஞ்ச் ஒன்று சுழியம் ஆறை திறந்து வைத்த பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார் நாட்டின் வரலாற்றில் மலேசியா சமீபத்தில் அதிக அளவு அங்கீகரிக்கப்பட்ட முதலீட்டை பெற்றதை இது கருத்தில் கொள்கிறது எனினும் அரசாங்கம் இதனை இலகுவாக எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது வீழ்ச்சியை புறக்கணிக்கவில்லை நிலைமையை தணிக்க தினசரி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பாலஸ்தீனத்திற்கு முழு இழப்பீடு வழங்குவதுடன் இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் என மலேசியா வலியுறுத்தியுள்ளது அனைத்து சட்ட விதிமுறைகள் மனித உரிமைகளின் அடிப்படையில் இஸ்ரேலால் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீனர்களின் உரிமைகளுக்காக போராடி வரும் மலேசியா நேற்றிரவு சர்வதேச நீதிமன்றத்தில் ஆஜரானது நெதர்லாந்தின் ஹேக் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் பதினைந்து நீதிபதிகள் கொண்ட குழுவின் முன் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரி முகமது ஹசன் பிரதிநிதித்துவப்படுத்தினார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஏற்கனவே ஐநா பொது சபை ஆக்கிரமிப்பின் சட்ட ரீதியான விளைவுகள் குறித்து கட்டுப்பாடற்ற கருத்தை வெளியிட்டன கேட்கப்பட்ட வாதங்களை அடுத்து திங்கட்கிழமை வரை சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளன இந்நிலையில் அனைத்துலக நீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் டத்து அஹ்மட் தெரீருடின் முகமது சாலிவுடன் வந்திருந்த முகமது ஹசன் பாலஸ்தீன மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு என்று மலேசியா வலியுறுத்துகிறது என்று வாதிட்டார் சுய நிர்ணயம் என்பது நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு விவகாரம் அல்ல என்ற கொள்கையை மலேசியா வலியுறுத்துகிறது இது சர்வதேச சட்ட விதிமுறைகளை குறிக்கிறது சுய நிர்ணய உரிமையின் முக்கிய கூறுகளான நான்கு அடிப்படைகளை அடிப்படையாகக் கொண்ட உரிமைகளை பாதுகாக்கும் கொள்கையில் ஐநா மற்றும் அனைத்து நாடுகளும் சட்டப்பூர்வ அக்கறை கொண்டவை என்று மலேசியாவும் வலியுறுத்துகிறது என்றார் அவர் கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் மாசிமக திருவிழா வரும் சனிக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் ரத ஊர்வலமும் நடைபெறும் என்று தேவஸ்தான தலைவர் ஆர் நடராஜா கூறினார் வரும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பத்துமலை திருத்தல சுவாமி மண்டபத்தில் ஸ்ரீ கணேச பெருமான் ஸ்ரீ வரதராஜ பெருமான் எழுந்தருளி மாலை ஆறு மணிக்கு சிறப்பு பூஜைகளுடன் ரத ஊர்வலம் தொடங்கும் செந்துல் பசார் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தை ரதம் சென்றடையும் பத்துமலை ஜலான் எம்ஆர்ஆர் டூ ஜலான் ஸ்ரீ பத்துகேவ் ஜாலான் நாற்பத்தி ஆறு கீழ் பத்து ஜாலன் சந்தோல் ஜாலான் அனாம் ஜாலான் ஈப்போ ஜலன் துங்கு அப்துல் ரஹ்மான் ஜாலன் சித்யா லபோ பசார் பசார் ஜாலான் துன் ஏச்எஸ்லி ஆகிய சாலைகளில் ரதம் செல்லும் ஆகவே இந்த மாசிமக திருவிழா ரத ஊர்வலத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டார் ஜெயின் ரயான் கொலைக்கு ஆதாரங்களை வழங்குபவர்களுக்கு இருபதாயிரம் ரிங்கிட் வெகுமதி வழங்கப்படும் இது இந்த வழக்கை தீர்க்க உதவும் என்று புக்கேட் அமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குனர் சுஹாய் ஜாயின் கூறினார் சிலாங்கூர் மலேசிய குற்றத்தடுப்பு அறக்கட்டளை வழங்கும் இருபதாயிரம் ரிங்கிட் வெகுமதி ஜைனின் கொலையாளியை கைது செய்ய வழிவகுக்கும் தகவலை பெறலாம் என போலீஸ் எதிர்பார்க்கிறது ஒருவேளை இருபதாயிரம் ரிங்கிட் வெகுமதியானது குற்றத்தை நேரில் பார்த்தவர்களை வெளியே வந்து எங்களுக்கு ஒரு புதிய வழியை கொடுக்க தூண்டும் இது கொலையாளியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் என்று அவர் கூறினார் ஐரோப்பா லீக்கிண்ண கால்பந்து போட்டியின் சுற்று பதினாறுக்கு ஏசிமே உட்பட பல அணிகள் முன்னேறி உள்ளன ரோசன் பார்க் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஏசி மிலன் அணியினர் ஸ்டேட் ரன்னர்ஸ் அணியை சந்தித்து விளையாடினர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஏசி மிலான் அணியினர் இரண்டுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் ரெனஸ் அணியிடம் தோல்வி கண்டனர் இருந்தாலும் ஐந்துக்கு மூன்று என்ற மொத்த கோல் கணக்கில் ஏசி மிலான் அணியினர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர் மற்றொரு ஆட்டத்தில் ஏ எஸ் ரோமா அணியினர் நான்குக்கு இரண்டு என்ற மொத்த கோல் கணக்கில் நாட் ரொட்டர்டம் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் மற்ற ஆட்டங்களில் ஸ்பார்ட்டிங் எஸ்பி மார்சிலே பென்ஃபிகா ஆகிய அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறின இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்